ஆன்மீக தகவலில் தினம் தினம் பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் சார், நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உடல் உபாதிக்காக பரிகாரம் பண்ணியிருந்தேன், திருப்பி நான் என்ன பண்ணேன் உங்கள் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு நான் உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் சொன்னேன் இந்த மாதிரி உடல் உபாதைகள் இப்போது எனக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்கா, ஏதாவது ஆப்ரேஷன் செய்யணுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தேன் கவலைப்பட வேண்டாமா, திருப்பதி சுவாமிக்கு வந்து 12 ரூபா பணத்தை எடுத்து வை, அதுமாதிரி சிவபூஜை டெய்லி முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் பண்ணுது, மரகத பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த 3 வழிபாடும் தொடர்ந்து நான் பண்ணிட்டேன். இதை தவிர நீங்கள் ஆன்மீக தகவலில் சொல்கிற பைரவ தீபம், லக்ஷ்மி தீபம், இது போன்ற தீபங்களையும் ஏற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் மருத்துவத்துக்கு போய் பார்த்தேன், அவள் சொன்னா இப்போதைக்கு பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் இருக்குது, பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், மாத்திரையிலேயே எல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொன்னால் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு. என்னடா பகவானை இப்படி ஆயிடுத்தேன்னு கேட்டு திருப்பி உங்களுக்கு தொடர்பு கொண்டும் போது பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வர சொன்னேன். பழனி முருகனை போய் அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். திருப்பியும் மருத்துவத்துக்கு போகும்பொழுது அவர் சொன்னார், ஸோ ரொம்ப ட்ரமாண்டஸான டிஃப்ரென்ஸ் தெரியறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னார். முதல்ல விஷயத்த நான் உடம்பையும் பார்த்துட்டேன், அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன வழிபாடும் பண்ணிட்டேன், மருத்துவத்தையும் பண்ணிட்டேன், மூணும் சேர்ந்து பண்ணும் பொழுது எனக்கு நல்ல மாற்றம், இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன். ஆன்மீக தகவல் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது மன திருப்தி வருதுன்னு சொன்னால், இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல், ஒவ்வொரு மனுஷனையும் இன்றைக்கி ஒரு ரெகக்னேஷன், இவர் இதுதான், இவர் இதுதான், இவர் இதுதான்னு சொல்கிறது நம்மளுடைய வேலை வாய்ப்பு தொழில். இந்த தொழிலில் வந்து பார்த்துட்டேன்னா கூட்டு தொழிலுக்காக சில பிராயஸ்தன் சொல்லியிருந்தேன், அடுத்தது கூட்டு தொழில் பிரச்சனை நீங்கிறதுக்காக சில பிராயஸ்தங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தொழில் முறைகளில் முன்னேற்றம் அடையிறதுக்கு, அதாவது நான் வந்து ஒரு இடம் திறந்துட்டேன், இனி 10 இடமா எனக்கு மாறணும், ஒரு இடத்த எனக்கு வந்தாச்சு 10 இடமா மாறணும், ஒரு இடத்துல மார்க்கெட்டிங்காக போகிறேன், எனக்கு நல்லா அதிர்ஷ்டம் கூடி வரணும், ஒருத்தர்கிட்ட நான் பேச போகிறேன், அந்த இடம் எனக்கு வரணும், அந்த காரியம் எனக்கு வந்து சக்ஸஸாக மாறணும் அப்படின்னு சொல்லறதுக்குண்டான ஸ்டோன்ஸ், அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கு அதிர்ஷ்டம், அதாவது தொழிலுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, நினைச்ச காரியத்தை திருப்தி தரக்கூடிய அதிர்ஷ்ட ரத்தினத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். கிரகங்களுடைய வலிமை இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தையும் எளிமையாக நம்ம சாதிக்க முடியும். ஆக இன்றைக்கி ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது நம்ம மேஷராசியில் இருந்துட்டோம்னா பலம் தரக்கூடிய, தொழிலில் பலம் தரக்கூடிய சில அதிர்ஷ்ட ரத்தினங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேஷராசிக்கு எந்த அதிர்ஷ்ட ரத்னம் போட்டால் தொழிலில் நன்னா வரும், சப்போஸ் எனக்கு கையில் நான் போட்டுக்கிற வழக்கம் இல்லைன்னா டாலராக போட்டுக்கிறேன், தாராளமாக போட்டுக்கலாம், இல்லை நான் கையிலையும் போடுறதில்ல டாலரும் போடுறதில்ல அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய பாதத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப பலன்களை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். மேஷராசி அன்பர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல் போடுறது ரொம்ப விசேஷமாக, நீலக்கல்லையே 4 வகை இருந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது, ஒரிஜினலாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீலக்கல்லை வச்சு பூஜை பண்ணுறது அல்லது கழுத்தில் போட்டுக்கிறது, கையில் போட்டுக்கிறது, வலது கையில் நடுவிரலில் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருக்கும். நீலக்கல் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுன்னு போடுறது நல்லது. ஆக மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீலக்கல் உதவிகரமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வெற்றி அடையிறதுக்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயமாகறதுக்கும், முன்னேற்றமாகறதுக்கும், செல்வங்கள் கூடுறதுக்கும், தொழில் முறையில் முன்னேற்றங்கள் அடையிறதுக்குண்டான அற்புதமான இது அவர்களுக்கும் ப்ளூ சஃபயர், நீலக்கல் விசேஷ பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும். அதே மாதிரி மரகத பச்சை எமரால்டு போட்டுக்கிறது செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான ஒரு ஜெம்ஸ். மிதுன ராசிக்கு பார்த்துட்டேன்னா எல்லோ சஃபையர் போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள், கனக புஷ்பராகம் விசேஷ பலன்களை கொடுக்கும். கடகராசி பவளம் போட்டுக்கிறது தொழில் முறைகளில் லாபத்தையும் நினைத்த காரியத்தை அடை முடியும். சிம்மராசி மரகத பச்சை அதாவது எமரால்டு போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். கன்னிராசி என்பர்கள் முத்து வாங்கி போட்டுக்கிறது, முத்து வந்து பெண்களாக இருந்தால் மாலை கம்மலாகவும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தொழில் முறையிலையும் வேலை வாய்ப்பிலையும் வெற்றி தரும். துளாராசி என்பர்கள் மாணிக்கம் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை எடுக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்கள் எம்ராய்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, மரகத பச்சை போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பர்கள் பார்த்துட்டோம்னா எம்ராய்டு போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், அதே மாதிரி ப்ளூ சஃபயர் போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். மகர ராசி என்பர்கள் பவளம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கிறது, கிறிஸ்டல் போட்டுக்கிறது, ஸ்படிகம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பவளம் போட்டுக்கிறதும் நல்ல பலன்கள்
பலன்களை கொடுக்கும். மீனராசி அன்பர்கள், எல்லோ சஃபேர் போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். எமரால்டு அதாவது மரகத பச்சை போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக 12 ராசிகளுக்குண்டான நவரத்னங்களில் தொழிலுக்குண்டான வளர்ச்சி தரக்கூடியது. ஒரு இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் போகிறோம், ஒரு இடத்துல பிஸ்னஸ் கேட்கறதுக்காக போகிறோம், வசீகரத்துக்குண்டான அற்புதமான நவரத்னத்தை பார்த்தோம். இதை கையில் அணிஞ்சுக்கலாம், அதே சமயத்தில் டாலராக போட்டுக்கலாம், அப்படிலாம் சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு பூஜையும் பண்ணலாம். இப்படி ஆராதனை பண்ணுறது விசேஷமான பலன்கள். நிறையா பேர் கேட்கலாம், ராசி கற்கள் சரி, தொழிலுக்குன்னு கற்கள் சரி, இந்த ராசிக்கு இந்த கிரகத்துக்கு ஆகாதேன்னு கிடையவே கிடையாது. விசேஷமான இந்த ரத்னங்களில் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு பண்ணும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும்.